காட்டில் ஒரு புலி தண்ணீர் தேடி அலைந்து கொண்டிருந்தது. வழியில் ஒரு குரங்கை கண்ட புலி, அடே குரங்கே, எனக்கு தாகம் எடுக்கிறது, பக்கத்தில் ஏதேனும் குளம் இருக்கிறதா? குளமா? அதோ அந்த பாறைக்கு பின்னால் ஒரு சிறிய குளம் இருக்கிறது. அப்படியா, சரி, நான் அங்கு போகிறேன். குளத்தை தேடி புலி புறப்பட்டது. குளத்தை பார்த்த புலி, அட, எவ்வளவு தெளிந்த நீர், முதலில் தண்ணீரை குடிப்போம். அட, என்ன ஒரு ருசி! அது என்ன, பன்றியா? தண்ணீர் குடிக்க வந்திருக்கும். என்ன ஒரு துர்நாற்றம்! இந்த நாற்றம் பன்றியிடம் இருந்துதான் வருகிறது. என்ன திமிர், ஒரே நாற்றம்! இந்த பன்றி வந்து தண்ணீர் குடிக்க இப்போது குளமும் நாற்றம் அடிக்கிறது. அடக்கடவுளே, இனி இந்த தண்ணீரையும் குடிக்க முடியாது. இந்த நாற்றத்தை பொறுத்து கொண்டு என்னால் இனி இங்கே நிற்கவே முடியாது. புலி ஓடுவதை கண்ட பன்றி, அந்த புலி என்னை கண்டு பயந்து ஓடுகிறது என்று நினைக்கிறேன். பன்றி புலியின் பின்னால் போக புலி நாற்றம் தாங்காமல் மீண்டும் ஓடியது. அதை பார்த்த பன்றி, உண்மைதான், புலி எனக்கு பயந்துதான் ஓடுகிறது. இந்த புலியை இப்படியே விட்டால் போதாது, போய் உதைத்து கொன்றால் என்ன? வேண்டாம், பாவம், சண்டைக்கு கூப்பிடலாம். கூப்பிட்டு இரண்டு அறை விட்டு அனுப்பலாம். ஓடி வந்த புலி ஓரிடத்தில் நின்று, ஓ, இன்று யார் முகத்தில் முழித்தேனோ தெரியவில்லை, இப்படி ஒரு மிருகத்தை நான் இதுவரை பார்த்ததே இல்லை என்று புலம்ப, அந்த பன்றி மீண்டும் அங்கு வந்தது. ஐயோ, அது அந்த பன்றி அல்லவா! அதை கண்ட புலி ஓட ஆரம்பிக்க பன்றி புலியை மீண்டும் துரத்தியது. நில், எங்கே பயந்து ஓடுகிறாய்? தைரியம் இருந்தால் என்னோடு சண்டைக்கு வா. ஆட, இந்த முட்டாள் மிருகம் நான் பயந்து ஓடுகிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறது. இவனோடு சண்டையிட்டால் என் மீதும் நாரும். சரி, எனக்கு சம்மதம். ஆனால் இன்று வேண்டாம், இன்னொரு நாள் வருவோம், நாம் சண்டையிடுவோம். பன்றி வீட்டுக்கு போகும் வழியில் கண்ணில் பட்ட எல்லா விலங்குகளிடமும் புலியை சண்டைக்கு அழைத்ததை சொல்லிக் கொண்டே போனது. ஆனால் பன்றி சொன்ன கதையை கேட்டு வீட்டில் உள்ளோர் பயந்தனர். அடே, உன்னாற்றம் பொறுக்காமல்தான் புலி ஓடியிருக்கிறது, உன்னை கண்டு பயந்து அல்ல. ஐயோ, அப்படியா? அப்பா, தாத்தா, நான் என்ன செய்யட்டும்? சண்டைக்கு போனால் புலி என்னை கொன்று விடுமே. அனைவரும் அமர்ந்து ஆலோசித்தனர். கவலைப்பட வேண்டாம், நான் ஒரு யோசனை சொல்கிறேன். கே, நீ சண்டைக்குத்தானே போக வேண்டும். சரி, போகும்போது சேற்றிலும் சகதியிலும் நன்றாக உருண்டுவிட்டு போ. தன் தாத்தா சொன்னதைப் போலவே பன்றியும் செய்தது. பயத்தோடு புலியை நோக்கி வந்தது. அதோ வருகிறான் திமிர் பிடித்தவன். ஒரே அட்டியில் அவன் கதையை முடிக்க வேண்டும்.
எப்படியோ புலி என்னை கொல்ல போகிறது. மெதுவாகவே நடக்கலாம், இன்னும் சிறிது நேரம் உயிரோடு இருக்கலாம். பன்றியை நோக்கி புலி பாய்ந்தது. சண்டையை காண மற்ற விலங்குகள் தயாரானது. சீ, என்ன ஒரு நாற்றம்! இந்த பன்றியின் மீது இன்னமும் இவ்வளவு நாற்றம் அடிக்கிறதே! என் கதை முடிந்ததுதான். தாத்தாவின் தந்திரம் பலிக்கவில்லையே. நாற்றத்தை தாங்க முடியவில்லை. இவனோடு சண்டையிட என்னால் முடியாது. நான் நினைத்தது சரிதான், இவன் என்னை பார்த்து பயப்படுகிறான். வா இங்கே, சண்டையை ஆரம்பிக்கலாம். வேண்டாம் வேண்டாம், என்னால் உன் நாற்றத்தை தாங்க முடியவில்லை. சண்டையை இன்னொரு நாள் வைத்துக் கொள்வோம். புலி அங்கிருந்து ஓடியது. அன்றிலிருந்துதான் பன்றிகள் சேற்றிலும் சகதியிலும் உருள ஆரம்பித்தன. துர்நாற்றம்தான் தங்கள் பெருமை என்று பன்றிகள் நினைத்துக் கொண்டன.